ஹே கைஸ் நான் உங்க ஆஜகவின் பேசுறேன், நான் இங்க நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் அவங்க சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வியூவர்ஸ் கேட்கக்கூடிய வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ், பிஷப் பேப்பர் காலேஜ் அண்ட் ஹோலி கிராஸ் காலேஜ் பத்தி கூட வீடியோ போட்டோம். நிறைய பேர் ஏன் ஜமால் பத்தி பேசல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஜமால் பத்தி தான் பேச போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த வீடியோல நான் எந்தெந்த டாபிக் பத்தி கவர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜோட ஷிஃப்ட் டைமிங், செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் கோ எஜுகேஷனா இல்லையா, தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்னஸ் எப்படி இருக்கும், ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, ஃபிஃப்த் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா, சிக்ஸ் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றேன். ஜமால் முகமது காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில லொகேட் ஆயிருக்கு. ஜமால் முகமது காலேஜ் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது. ஸோ நீங்க டிகிரி இங்க இந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இருந்தா உங்களுக்கு வந்துட்டு டிகிரி சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் டைமிங், ஷிஃப்ட் டைமிங் பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெண்டு ஷிஃப்ட் இருக்கு. ஷிஃப்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 8:30 to 1:30 அண்ட் ஷிஃப்ட் டூ பாத்தீங்க அப்படின்னா 2 PM to 6:30 PM. ஸோ செகண்ட் வந்துட்டு கோ எஜுகேஷனா இல்லையா, இந்த காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா இது கோ எஜுகேஷன் சொல்றதா, பாய்ஸ் காலேஜ்னு சொல்றதா, இல்ல கேர்ள்ஸ் காலேஜ்னு சொல்றதா, எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்னிங் ஷிஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி பாய்ஸ் மட்டும் தான் படிப்பாங்களா, ஈவினிங் ஷிஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் தான் படிப்பாங்களா. ஸோ வந்துட்டு இங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை கோ எஜுகேஷன் எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் பாத்தீங்க அப்படின்னா இதை கோ எஜுகேஷன் தான் எல்லாருமே சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஜமால் முகமது காலேஜ்ல படிக்கிற பசங்க ரியலாவே லக்கி. ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் அவங்க கேட்க வாய்ப்பே இல்லை. என்ன டைலாக் அப்படின்னு யோசிக்கிறீங்களா, நானே பிளே பண்றேன் பாருங்க. நான் கூட 100 வருஷம் வாழணும் ப்ளீஸ். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்னஸ். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா. ஸோ ஸ்ட்ரிக்னஸ் அப்படின்றது இங்கே வந்து கொஞ்சம் லிபரலாக தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது நிறைய இருக்காது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஜமால் முகமது காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஹாஸ்டல் இருக்கான், இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். ஸோ நீங்கள் வந்துட்டு ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஹாஸ்டலும் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குமா, வார்டன்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா. இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்டலையும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் காலேஜுக்கும் நீங்கள் ஃபோன் கொண்டு போய்க்கலாம். ஃபிஃப்த் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ் பொறுத்தவரையிலும் ஜமால் காலேஜில் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களாம். நீங்கள் ட்ரிச்சில் எந்த காலேஜ் படிச்சிங்கனாலும் சரி, எஜுகேஷனை தவிர்த்து இங்கே ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸுக்கு எல்லா காலேஜிலுமே நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா படிப்புக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைங்க, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ்க்கும் ஒரு பெரும்பான்மையான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. சிக்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட். ஜமால் முகமது காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆகி போகிறாங்களா. ஆவரேஜாக ஒரு இனிஷியல் பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 lakh per annum, அதாவது மாதத்துக்கு ஒரு 20,000 ஸ்டார்டிங்கில் நீங்கள் வாங்குற மாதிரியான ஜாப்ஸுக்கு பிளேஸ் ஆகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேஸ்டு கம்பெனி தான் வந்துட்டு நம்ம ஜமால் முகமது காலேஜில் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு வராங்க. எம்என்சிஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் வரதா கேள்விப்பட்டிருக்கேன். ஜமால் முகமது காலேஜை நம்ம திருச்சி மக்கள் எப்படி செல்லமாக கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாலி ஜமால் அப்படின்னு கூப்பிடுவாங்களா. ஸோ ஸோ நீங்கள் ஜமால் முகமது காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாட்டு தான் பாடிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஜமால் முகமது காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லைனா படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ டேக் கேட்டாடா, பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.